Duh. Gentlemen, sitting here. ஷெர்லாக் ஹோம்ஸோட பார்ட் டூ வீடியோ. பார்ட் ஒன்ல ஜாக்சன் ஹார்டிங்கிற நபர் பாய்சனால சூசைட் பண்ணிக்கிறார். இந்த கேஸை இன்ஸ்பெக்டர் கிரெக்சன் டீல் பண்ணிட்டு இருக்கிற இன்னொரு பக்கம் நம்ம ஹோம்ஸும் டாக்டர் வாட்ஸனும் மிஸ்ஸஸ் ஹார்டியோட வீட்டில் எஸ்டேட்டில் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அந்த எஸ்டேட் ரொம்ப பிரம்மாண்டமான வீடாக இருக்கும். அந்த வீடை சுற்றி நிறைய வித்தியாசமான பிளான்ஸ் இருக்கிறத நம்ம ஹோம்ஸ் கவனிக்கிறார். அந்த வீட்டில் நிறைய ரூம்ஸ் இருக்குது. லாஸ்ட் டோர் கிச்சனுக்கு ஆப்போசிட்டில் ஒரு லைப்ரரி இருக்குது. அந்த லைப்ரரியில் ரெண்டு வால்ஸ் ஃபுல்லாக புக் ஷெல்ஸால் கவர் பண்ணியிருக்காங்க. அப்புறம் நிறைய ஃபாரின் ட்ராவல் ஃபோட்டோஸ், அதுக்கப்புறம் நிறைய ஹிஸ்டாரிக்கல் பெயிண்டிங்ஸ்லாம் இருக்கிறத கவனிக்கிறாங்க. என்ன தான் எல்லா ஃப்ளோர்ஸும் டார்க் வுட்டால் ஆனாலும் இந்த ஃப்ளோரில் மட்டும் ரெட் ரக் யூஸ் பண்ணிக்கிறத நம்ம வாட்சன் கவனிக்கிறார். உங்கள் வீடு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு டாக்டர் வாட்சன் சொல்ல மிஸ்ஸஸ் ஹார்டி தேங்க்யூன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே விண்டோக்கு அந்த பக்கம் பார்த்தா ஹோம்ஸும் கிரெக்சனும் வந்து பேசிகிட்டு இருக்கிறத நம்ம வாட்சன் கவனிக்கிறார். அந்த கான்வர்சேஷனை வந்துட்டு மிஸ்ஸஸ் ஹார்டியை கவனிக்க விடாமல் பண்ணுறதுக்கு டைவர்ட் பண்ணுறதுக்கு அவங்க ஸ்பீச் கொடுக்குறாங்க, கான்வர்சேஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. மிஸ்ஸஸ் ஹார்டி, உங்களுக்கு ஏதாவது ரொம்ப பிடிச்ச விஷயம் ஏதாவது இருக்குதா அப்படின்னு மிஸ்ஸஸ் ஹார்டி கிட்ட கேட்குறாரு நம்ம வாட்சன். மிஸ்ஸஸ் ஹார்டியோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷெல்ஃபிலிருந்து ஒரு பெரிய புக்கை ஒன்று எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அந்த புக்கோட பேர் கேப் டவுன் சவுத் ஆஃப்ரிக்கா. மிஸ்ஸஸ் ஹார்டி சொல்கிறாங்க, நான் இங்கே தான் ஜாக்சனை ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணேன். ஜாக்சனுங்கிறது தான் மிஸ்ஸஸ் ஹார்டியோட ஹஸ்பண்ட் ஜாக்சன் ஹார்டி. கேப் டவுன் தான் என்னோட வீடாக முன்னாடி இருந்துச்சு அப்படின்னு நம்ம மிஸ்ஸஸ் ஹார்டி சொல்கிறாங்க. அதில் இருக்க ஃபோட்டோஸ்லாம் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அந்த கண்ணில் இருக்கிற க்ரீன் ஐஸ்லாம் ரொம்ப பிளட் ஷார்ட்டாக இருக்கிறத கவனிக்கிறார். ஜாக்சனும் நானும் திரும்ப அந்த இடத்துக்கு போகணும், கேப் டவுனுக்கு போகணும்னு பிளான் பண்ணியிருந்தோம், அதுக்குள்ளே தான் இவர் இறந்துட்டாருன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணுறத கவனிக்கிறார். அப்போது அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த வீட்டு வேலைக்காரங்க வந்து டீ, பால், சுகர் வந்து மிஸ்ஸஸ் ஹார்டி முன்னாடி வைக்கிறாங்க. வச்சுட்டு லஞ்ச் வந்து வேகமாக ப்ரிப்பேர் ஆயிரும். மேம், நீங்கள் எனக்கு லஞ்ச் இங்கே சாப்பிட்றீங்களா இல்லை கார்டனில் சாப்பிட்றீங்களான்னு கேட்க மிஸ்ஸஸ் ஹார்டி இங்கே சாப்பிட்றேன் இங்கே தேங்க்யூன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஹோம்ஸ் வந்து வாட்சன் நான் உங்க கூட கொஞ்சம் பேசலாமா அப்படின்னு தனியாக கூப்பிட்றாரு. அப்போ டாக்டர் வாட்சன் மிஸ்ஸஸ் ஹார்டி கிட்ட எக்ஸ்கியூஸ் மீ கேட்டுட்டு போய் ஹோம்ஸ் கிட்ட கிரெக்சன் உங்ககிட்ட என்ன பேசினாருன்னு கேட்குறேன். அது ஒன்றும் பெரிய முக்கியமான விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம ஹோம்ஸுக்கு ரிப்ளை பண்ணுறாரு. போலீஸ் எல்லாருமே சூசைட் இன்சிடெண்ட்டை பற்றி ஃபுல்லாக எழுதிட்டு இருக்கிறதா சொல்கிறாரு. ஆனால் எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குதுன்னு ஹோம்ஸ் சொல்கிறாரு. எதுக்கு ஜாக்சன் ஹார்டி சூசைட் பண்ணணும், எனக்கு இந்த கேஸில் டவுட் இருக்குது, இது ஒன்றும் பாசிபிள் கிடையாது. முதல்ல நான் இந்த விஷயத்தை நம்பணும்னா எனக்கு நிறைய எவிடன்ஸ் வேணும் அப்படின்னு நம்ம கிரெக்சன் மாதிரி யோசிக்கிறார். நீ ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான விஷயத்தை கண்டுபிடிச்சி அப்படின்னு நம்ம ஹோம்ஸ் வந்து வாட்சன் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு வாட்சன் சொல்கிறாரு, மிஸ்ஸஸ் ஹார்டி அவங்க சொந்த ஊரான கேப் டவுனுக்கு போகிறதா பிளான் பண்ணியிருந்ததா சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹோம்ஸ் நல்ல வேலை பண்ணிக்க வாட்சன் அப்படின்னு பாராட்டுறாரு. அப்போ டாக்டர் வாட்சன் சொல்கிறாரு, ஜாக்சன் ஹார்டி ஓவர் டிப்ரெஷனில் இருந்து அவர் சொந்த ஊருக்கு போகவும் முடியாமல் அந்த ஸ்ட்ரெஸ் எமோஷன்ஸை வெளிக்காட்ட முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டாரோ அப்படின்னு நம்ம ஹோம்ஸ் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ஹோம்ஸ் சொல்கிறாரு, இந்த மாதிரிலாம் பேசாத, ஃபேக்ட்ஸை பற்றி கவனிக்காமல் நீ வெறும் தியரிஸ் நீயா தியரி பண்ணிக்கிற, ஃபேக்ட்ஸை வச்சு தான் எப்பயுமே தியரி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹோம்ஸ் சொல்கிறாரு. அப்போது நம்ம இன்ஸ்பெக்டர் கிரெக்சன் வராரு. ஹோம்ஸ், வாங்க நாங்கள் நான் உங்களை எப்போ அவர் இறந்தார் எங்கே இறந்தார்னு காமிக்கிறேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார். நம்ம கிரெக்சன் வந்து எங்கே கூப்பிட்டு போகிறார்னா செகண்ட் ஃப்ளோர் கூப்பிட்டு போகிறார். செகண்ட் ஃப்ளோரில் ஒரு அஞ்சு ரூம் இருக்குது, ரெண்டு கெஸ்ட் ரூம், ரெண்டு பாத்ரூம், ஒரு ஸ்டடி ரூம், அப்புறம் ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. நம்ம கிரெக்சன் அவரோட ஸ்டடி ரூம் கூப்பிட்டு போகிறார். அந்த ஸ்டடி ரூம் ரொம்ப பெரிய ரூம், அதில் நிறைய புக் ஷெல்ஃப்ஸ் இருக்குது. அங்கே நடுவில் பெரிய ஒரு சோஃபா ஒன்று இருக்குது, அங்கே தான் அவர் இறந்ததாக சொல்கிறாரு. அந்த ரூமில் ஒரு பெரிய ஃபயர் பிளேஸ் இருக்குது, நிறைய நைஃப்ஸு ஹேண்டில்ஸ்லாம் வைக்கிற இடம் இருக்குது, அப்புறம் ஒரு பெரிய கிளாக் ஒன்று இருக்குது. அது நிறைய பெயிண்டிங்ஸ், கோல்டு லீவ்ஸ் நிறைய பெயிண்டிங்ஸ் அங்கே இருக்கிறத கவனிக்கிறார். ஆன்ஷியன்ட் வாரியர்ஸோட பெயிண்டிங்ஸ், நிறைய எலகண்ட் ஃப்ரேம் பெயிண்டிங்ஸ்லாம் இருந்துக்கிறத கவனிக்கிறார். அந்த ரூமை சுற்றியும் நிறைய ஃபாரின் பிளான்ஸ், வித்தியாசமான பிளான்ஸ்லாம் இருக்குது. அது எவ்வளோ பாய்சனஸாக இருக்க, ரொம்ப டச் பண்ணாலே பாய்சனாக இருக்கக்கூடிய அளவுக்கு பாய்சனாக இருக்கிற பிளான்ஸ் இருக்கிறத கவனிக்கிறார். அப்போது நம்ம ஹோம்ஸ் கேட்குறாரு ஜே, நம்ம கிரெக்சன் கிட்ட, இந்த ரூம்லேருந்து ஏதாவது மூவ் பண்ணிங்களா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு கிரெக்சன் சொல்கிறாரு, இல்லை சார் இந்த ரூம்லேருந்து எதுவும் மூவ் பண்ணல, ஆனால் கடைசியாக நம்ம ஒரு பாடியை மட்டும் தான் மூவ் பண்ணோம், தவிர எதுவும் மூவ் பண்ணல அப்படின்னு சொல்கிறாரு. ஜாக்சன் ஹார்டி இறந்தப்போ அவரோட கையிலேருந்து விழுந்த மாதிரி, அதாவது அவரோட கையிலேருந்து ஃபியூ இன்ச்சஸ் தள்ளி ஒரு டியூப் இருக்கிறத கவனிக்கிறார். அந்த டியூப்பில் என்ன லேபிள் ஆயிருக்குன்னா போலோண்ட் கோம்பா அப்படின்னு லேபிள் இருக்குது. ஒருவேளை அவர் இறந்தப்போ அதை கீழே போட்டிருக்கலாம் அப்படின்னு கிரெக்சன் சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹோம்ஸ் கேட்குறாரு, அவர் இறந்தப்போ எந்த பொசிஷனில் அவர் இறந்துருந்தார் அப்படின்னு நம்ம கிரெக்சன் கிட்ட கேட்குறாரு.
அப்போது நம்ம கிரெக்சன் அந்த சோஃபாவில் உட்காந்து அவர் எந்த மாதிரி இறந்துருந்தாருன்னு செஞ்சு காமிக்கிறார். அவர் இறந்தப்போ அந்த ஹெட்டு வந்து எந்த பொசிஷனில் இருந்தது, என் ஹேண்ட் எந்த பொசிஷனில் இருந்து எல்லாத்தையும் அக்யூரேட்டாக வச்சு காமிக்கிறார். ஜாக்சன் ஹார்டியோட பாக்ஸில் ட்ரக் இருந்ததை கவனிக்கிறார். இவர் ட்ரக் யூஸ் பண்ணி தான் இறந்துருக்கிறதாகவும் அவர் அந்த ட்ரக்கில் பாய்சன் யூஸ் பண்ணதாகவும் நம்ம ஹோம்ஸ் கிட்டே சொல்கிறார். ஸோ அவர் வந்து அதிகமான ஓவர் டோஸ்னால தான் அவர் இறந்துருக்கிறதாகவும் சொல்கிறாரு. கிரெக்சன் என்ன சொல்கிறாருன்னா, எங்கள் போலீஸ் சர்ஜன் ஒருத்தர் வந்து பேஸ்மெண்ட்டில் நிறைய பிளான்ஸும் மஷ்ரூம்ஸும் இருக்கிறத கவனிக்கிறார். அது எல்லாமே இன்டாக்சிகேஷன்ஸ், அதிகமாக டாக்ஸிக்கான விஷயங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அது அங்கே மட்டும் நிற்காமல் கார்டனை சுற்றி கூட எல்லா இடத்துலையுமே இந்த மாதிரி பிளான்ஸ் இருக்கிறத கவனிக்கிறார். ஜாக்சன் ஹார்டி கிட்ட இருந்த ஒரு பாக்ஸில் வந்து நிறைய டாக்ஸிக் லிக்விட்ஸ், உலகம் ஃபுல்லாக இருந்து எடுக்கப்பட்ட நிறைய டாக்ஸிக் லிக்விட்ஸ் இருக்கிறத சொல்கிறார். அது நிறைய பாய்சன்ஸ் ஆன எப்படி பிளான்ஸ் கிட்ட இருக்க பாய்சன், ஃப்ராக்ஸ் கிட்ட இருக்கிறது, ஸ்னேக்ஸ் கிட்ட இருக்கிற பாய்சன்ஸ், நிறைய பாய்சன்ஸ் அவரோட சூட்கேஸில் இருக்கிறத சொல்கிறார். இவர் அந்த ட்ரக்குக்கு ரொம்ப அதிகமாக அடிக்ட் ஆனது மட்டும் இல்லாமல் அதில் நமக்கு பாய்சனி வேறு ஆட் பண்ணி குடிச்சிருக்காரு. குடிச்சிட்டு இந்த ரூம் ஃபுல்லாக வந்து நடந்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் கடைசி வரைக்கும் அவரால் எதுவும் பண்ண முடியாமல் கடைசியில் இந்த சோஃபாவில் வந்து விழுந்து இறந்துருக்கதா சொல்கிறாரு. அப்போ நம்ம ஹோம் சொல்கிறாரு, தேங்க்யூ கிரெக்சன், இப்போ நானே கொஞ்சம் இந்த ரூமை சுற்றி கவனிக்கலான்னு இருக்கிறேன், எனக்கு இதாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, இது உங்கள் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கிரெக்சன் எந்திரிக்கிறார். அவர் அந்த சீட்லேருந்து எந்திரிக்கும் போது லைட்டாக கத்துறாரு, அவுச் அப்படின்னு கத்துறாரு. நமக்குலாம் கொஞ்சம் வயசாகுதுல்ல, அதனால தான் இப்படி அப்படின்னு கிரெக்சன் வந்து சொல்கிறார். இந்த மாதிரி ஜோக்கிங்காக பேசிட்டு இங்கேருந்து கிளம்பிட்டார். அவர் நம்ம ஹோம்ஸ் வந்து ஃபுல் ரூம் ஃபுல்லாக நல்லா க்ளீனாக பார்த்துட்டு அதே மாதிரி சோஃபா சுற்றி நல்லா பார்த்துட்டு ஜாக்சன் ஹார்டியோட பாடி எங்கே இருக்குன்னு நம்ம வாட்சன் கேட்குறாங்க. அது வாட்சன் சொல்கிறாரு, அந்த பாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்க, நம்ம இனிமேல் தான் போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஹோம்ஸ் ஃபைனலாக அவரோட பாக்ஸில் இருந்து எடுத்து ஒரு பாட்டில் எடுத்து அதில் இருக்கிற எட்ஜஸில் நல்லா க்ளீன் பண்ணி விரலை வச்சு நல்லா க்ளீன் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்க்குறாரு. டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு, நான் வந்து ஜாக்சன் ஹார்டியோட பாடியை பார்க்குறதுக்கு முன்னாடி மிஸ்ஸஸ் ஹார்டியை ஒட்டே மீட் பண்ணணும், அவங்கக்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நம்ம வாட்சன் கிட்டே சொல்கிறார். சரி வாட்சனும் சரி வாங்க போகலான்னு சொல்லி கூப்பிட்டு போகிறார். ஹோம்ஸ் அந்த பாட்டிலையும் சேர்த்து எடுத்துகிட்டு போகிறார், ஜாக்சன் ஹார்டியோட பாட்டிலையும் எடுத்துகிட்டு போகிறார். அப்போது அந்த பெரிய லார்ஜ் கிளாக்கில் டைம் வந்து மதியம் 3 மணின்னு காமிக்குது. ஹோம்ஸும் வாட்சனும் கீழே இறங்கி போய் பார்க்குறாங்க, போய் அவங்க கிட்ட மிஸ்ஸஸ் ஹார்டி கிட்டே பேசுகிறாங்க. கீழே வந்துட்டு நம்ம ஹோம்ஸ் மிஸ்ஸஸ் ஹார்டி கிட்டே பேசுகிறாங்க, நான் உங்கள் ரூமை சுற்றி நிறையா பார்த்தேன், நிறைய பிளான்ஸ் வச்சுருக்கீங்களே, உங்களுக்கு வெஜிடேஷனாக ரொம்ப பிடிக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு செடியை காமிச்சு, இது என்ன செடி என்ன இது அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் ஆப்ரஸ் பிரிகட்டோரியஸ், இது வந்து ஒரு பீன் மாதிரி, ஒரு பீன் மாதிரி ஒரு ஒரு செடி அப்படிங்கிறார். இது வந்து இந்தியன் லிக்கோரைஸ் அப்படிங்கிற ஃபேமிலியை சேர்ந்த ஒரு பிளான்ட் அப்படின்னு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. சரி ஹோம்ஸ் கேட்குறாரு, சரி சொல்லுங்கள், நீங்கள் எப்போ வந்து ஃபஸ்ட் டைம் மிஸ்டர் ஹார்டி அதாவது ஜாக்சன் ஹார்டியை மீட் பண்ணீங்க, அவங்க ஸ்டோரியை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேப் டவுனில் நடந்தது. ஜாக்சனும் அவங்களோட பார்ட்னர் மிஸ்டர் ஸ்ட்ராங்கும் எங்களோட எஸ்டேட்லேயே பக்கத்தில் இருக்கிற எஸ்டேட்டில் தான் இருக்காரு. அவங்க வந்துட்டு பீச்சில் நைட்டு இல்லை மார்னிங் வந்து வாக்கிங்க்கு வருவாங்க. அப்போ ஒன் டைம் மார்னிங் வாக்கிங் போகும்போது ஜாக்சன் என்னை கிராஸ் ஆகி போனார், என்னை பாஸ் ஆகி போனார். அப்படி பாஸ் ஆகி போகும்போது ஜாக்சன் நம்ம மிஸ்ஸஸ் ஹார்டியை பார்த்து கேட்குறாங்க, பெண்ணே நீ என்னை கடந்து செல்லும் போது என் இதயத்தை திருடி விட்டாய் அப்படின்னு ஒரு கவிதையை எழுத்து விடுறாரு. நிறைய ஊருக்கு போகிறாங்க, டூர் போகிறாங்க, நாங்கள் என்ஜாய் பண்ணோம் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறாங்க. ஹோம்ஸ் வந்து அப்போ கேட்குறாரு, நீங்கள் மிஸ்டர் ஸ்ட்ராங்னு யாரையோ சொன்னீங்களே, அது யார் என்னன்னு கேட்கும்போது அவர் தான் மிஸ்டர் ஸ்ட்ராங், அதாவது டிமோத்தி ஸ்ட்ராங் இவரோட ஃபுல் நேம். இவர் ஜாக்சனோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், அதாவது மோர்லேக் பிரதர்ஸ் மாதிரி ரெண்டு பேரும் அண்ணன் தம்பிக்கு மாதிரி இருப்பாங்க, ரெண்டு பேரும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. மிஸ்டர் ஸ்ட்ராங் வந்து நிறைய டைம் ஜெயிலுக்கு போயிருக்காரு, அப்போ இவர் தான் வந்து கன்ஃபார்மாக பெயிலேருந்து எடுத்தே ஆகணும்னு எடுப்பார், அது எவ்வளோ காஸ்ட்டாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நமக்கு பெயிலேருந்து எடுப்பார். யாரை, நம்ம டிமோத்தி ஸ்ட்ராங்கு, அவரை நம்ம இனிமேட்டு மிஸ்டர் ஸ்ட்ராங்னே கூப்பிடலாம். இன்னும் நிறைய பேசி நிறைய க்வெஸ்சன்ஸ்லாம் கேட்டு அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே நம்ம அவரோட பாடியை போய் பார்க்கலாம், ஜாக்சன் ஹார்டியோட பாடியை பார்க்கணும் சொல்லிட்டு வாட்சன் கிட்ட சொல்லிட்டு கிளம்பி போகும்போது அப்போ தான் யாரோ ஒருத்தர், பெரிய ஹைட்டான ஒருத்தர், பிளாக் ஹேரோட ப்ளூ ஐஸோட ஒருத்தர் வராரு. அவர் அன்ஷேவ் பண்ணியிருக்காரு, பார்க்க ஏதோ ட்ராவலர் மாதிரி தான் இவரும் இருக்காரு. ரொம்ப லூஸான ஷர்ட்டோட மேலே ஒரு பட்டன் வந்து போடாமல் ஆரி காட்டன் ட்ரௌசர்ஸ் போட்டு ஸ்லிப்பர் ஷூஸ் போட்டு வர்றாரு. ஒரு வேகமாக வந்து ஒரு ஆஃபீஸரை பார்த்து எங்கே மிஸ்ஸஸ் ஹார்டி எங்கே அப்படின்னு கேட்குறாரு. மிஸ்ஸஸ் ஹார்டி அவங்கள பார்த்த உடனே நம்ம ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறார், இவர் தான் நான் சொல்லிட்டு இருந்த மிஸ்டர் திமோத்தி ஸ்ட்ராங், இவர் தான் மிஸ்டர் ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் டாக்டர் ஜான் வாட்சன் அப்படின்னு சொல்லி ஒருத்தவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. நான் இந்த மாதிரி டைமில் மிஸ்ஸஸ் ஹார்டியோட ப்ரொடெக்ஷனுக்காக வந்திருக்கேன் அப்படின்னு நம்ம மிஸ்ஸஸ் ஸ்ட்ராங் ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறாரு.
சரி ஓகே எனிவே நாங்கள் இப்போ கிளம்புறோம் அப்படின்னு நம்ம ஹோம் சொல்லிவிட்டு வாட்சனை கூப்பிட்டு போகிறாங்க. கேபில் ஏறும்போது ஒரு விஷயத்தை கவனிக்கிறாரு, இந்த பன்னிகளை சொத்தை விட்டு தள்ளியே வச்சுக்கிறது தான் நல்லது, இந்த பன்னிகளை சொத்தை விட்டு தள்ளியே வச்சுக்கிறது தான் நல்லது இப்படிங்கிற வார்த்தையை மிஸ்டர் ஸ்ட்ராங் மிஸ்ஸஸ் ஆடி கிட்ட பேசிவிட்டு அப்புறம் அவங்க மேலே தோல் மேலே கை போட்டு அப்படியே அவங்க எஸ்டேட்டுக்குள்ளே போயிடுறாங்க. இந்த விஷயத்த பார்த்துட்டு அப்படியே ஹோம்ஸ் வந்துட்டு காரில் ஏறி கேபில் ஏறி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. அவங்களும் பேக்கர் ஸ்ட்ரீட்டுக்கு வந்துட்டாங்க. சன்னும் வந்து செட் ஆக போது மறைய போகுது. நைட் ஆகும்போது வாட்சன் அங்கே ரூமோட ஹேண்டில் மேலே கை வைக்கலான்னு போகும்போது நம்ம ஹோம்ஸ் சொல் கேட்குறாரு, சொல்கிறாரு, வாட்சன் நீ இங்கேயே கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் கொஞ்சம் சில விஷயங்கள் வாங்க வேண்டியது இருக்குது, வாங்கிட்டு வந்து நம்ம ஜாக்சன் ஹார்டியோட பாடியை பார்க்க போகலாம் அப்படின்னு நம்ம வாட்சன் கிட்டே சொல்கிறாரு நம்ம ஹோம்ஸ். வாட்சனும் இதுக்கு நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன், ஓகே வெயிட் பண்ணுறேன் போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறேன். இதோட பார்ட் 2 முடியுது. பார்ட் 3 வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.